கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு எழுதும். அப்படிதான் என்னுடைய மதமும் மீண்டு எழுது. எப்படி மீண்டு எழுதும் சைவம், மறுபடியும் மீண்டு எழும் சைவ சமயம் மீண்டு எழுதும். என்ன கேட்டார, நீங்க என்ன எந்த கடவுள் சிவன் முருகனை எல்லாம் தூக்கிட்டு வரீங்களே? முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா அவங்க இந்துன்னு நான் கேட்டேன். டேய், தூங்கும் போது என் முதுகுல ஏதாவது எழுதி வச்சுட்டு நான் என்ன எழுதிக்கேன் படிலாம் கேட்க கூடாது. சிவனுக்கும் முருகனுக்கும் தெரியுமாடா இந்துன் அவங்க? ஏடா படுவாவிகளா, தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவம்பாவைலாம் ஏன் நூலுடா? சைவ மத நூலடா. நீ தீடி வச்சுக்கிட்டு நீ வந்து கலாடி போய கூட்டம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்னது என்னதுங்குது? அது ஒண்ணுதுலாம் இல்ல, அது என்னது. இப்ப நாங்க கிளம்பிட்டோம். நான் போட்டிருக்க வேஷம் ரொம்ப கடுமையான வேஷமா இருக்கு. பல ஆளா இருந்தானா பல பேர் என்ன ஆயிருப்பாங்க தெரியாது. இப்ப இந்த வேலை தான், அதான் எங்க மூத்தவர் எங்க அண்ணன் சொல்லுவாரு, யுவர் ரோல் இஸ் வெரி டஃப், வெரி டஃப். அதுவும் என் தம்பி ஒருத்தன் சொல்லுவான், தலைவனா இருக்கிறது ரொம்ப கடினம்னா, அதுவும் தமிழருக்கு தலைவனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். இந்த இடம் நிக்கிற இடம் கஷ்டமா இருக்கு. கையை கட்டிக்கிட்டு காலை கட்டிக்கிட்டு ரொம்ப பொறுமையா இருக்கு. எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நிற்கிற ஒரு தேசியத்தின் மக்களா இருக்கும். என்னுடைய விளையாட்டு போயிட்டது, என்னுடைய கலை அடையாளங்கள் போயிட்டது. கரகாட்டம், ஒயிலாட்டம், பாவக்குத்து, பொம்மலாட்டம், மாடாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம் எல்லாம். இந்த காவடி அப்படி வச்சு இப்படி ஆடுறதுங்கிறது, ஆதியில காடுகளை நாங்க வாழும்போது வேட்டையாடி விலங்குகளே உண்டோ, வேட்டையாடிய விலங்குகளை அப்படி ரெண்டு காலை அப்படி அப்படி கவட்டுக்கு அப்படி தூக்கி போட்டு அப்படி வந்தோம், அப்படி வந்தோம். இசையை முழங்கி கொண்டு நகர்ந்து நகர்ந்து இடம்பெயர்ந்து நகர போகும்போது குழந்தைகளை முதியவர்களை தூக்கிக்கிட்டு போற போது கவட்டுக்களை அப்படி காலை கொடுத்து, இப்பவும் எங்க ஊர்ல இருக்கு, இப்பவும் திருவிழாவுக்கும் சந்தைக்கு போகும்போது சின்ன பிள்ளைகளை அப்படி ரெண்டு காலம் இப்படி போட்டு அப்படி கையை பிடிச்சுக்கிட்டு பெரியவர்கள் நடந்து வருது. இதுல இருந்துதான் அந்த காவடி ஆட்டமே வருது. எல்லாத்துக்கும் காரணகாரியம் வச்சான் என் முன்னோர்கள். சும்மா ஒண்ணும் இல்ல, இங்க இங்க எல்லாம் சொன்னாங்க, நான் இந்து இல்ல, நான் இஸ்லாமியரும் இல்ல, கிறித்தவம் இல்ல. இந்த மதங்கள் இப்ப வந்தது, இந்த மதங்கள் தோன்றியே 2000 ஆண்டுகள் தான் ஆகுது. இது எனக்கிட்ட வந்து ஒரு 100-150 ஆண்டுகள் தான் ஆகுது. வெள்ளக்காரர் வர்றதுக்கு முன்னாடி எங்க எவன் இருந்தான் கீர்த்தன? மொகலாயர்கள் இங்க வர்றதுக்கு முன்னாடி எவன் இருந்தான் அவங்க இஸ்லாம? அப்ப அதுக்கு முன்னாடி நாங்க என்னவா இருந்தோம்? அந்த கேள்வி எதன்மா வேணாமா? இந்தியாங்கிற நாட்டை இந்துங்கிற மதத்தை உருவாக்கி வழியா வெள்ளக்காரன். 600 நாங்களாக பிரிந்து பிளந்து கிடந்து சிறு சிறு மன்னர்களால் குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டுக் கொண்டிருந்த சமஸ்தானங்களை வெள்ளக்கார இணைச்சு ஒரு நாடாக்கணும். அந்த நாட்டுக்கு சிந்து சமவி நாகரிகத்திலிருந்து சிந்து சிந்தி அவனுக்கு சி உச்சரி போறாம ஐ போட்டு இந்தியா என்று மாத்தனா அவன் தான் பேர் வச்சான். பிறகு இந்த மக்கள் தொகையை கணக்கிட முடியாமல் எப்படி இந்த மக்கள் தொகையை கணக்கிடலாம் என்று எண்ணுகிற போது, எவன் பார்சி இல்லையோ, இவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ, இவன் கிறித்தவன் இல்லையோ, இவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்து என்று எழுதினா அரசியல் சட்டம் இங்கிலாந்து ராணி எழுதினான். அப்படி பார்த்தால் மகாவீரர் ஏற்றுக்கொண்டிருக்கிற சமணன், பௌத்தத்தை புத்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பௌத்தன், குருநானக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற சீக்கியன், இந்த மகன்களும் இவர்களும் இந்துக்கள் தான் அரசியல் சட்டப்படி. அதுக்குள்ளதான் நாங்கள் மாற்றம் செய்வர்கள். அது சாதாரண செய்வர்கள் இல்ல, வீர செய்வர்கள். நாங்கள் ஓம் காளி ஜெய் காளி போட்டுட்டு இருந்தான். இப்ப நான் வந்தேன்னா வேல் வேல் வெற்றி வேலுங்கிறான். உங்களுக்கு புரியுதா? வேல் வேல் வெற்றி வேல்னு போடுறான்.